ஆகியாஸ் வெல்கம் பேக் டு பிஜிராடின். இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் தூள் கலப்பினால கண்டிப்பாக எல்லாருமே ஸ்பைடர்மேன் ஃபோருக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, அதாவது மார்வலோட ஸ்பைடர்மேன் ஃபோருக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அது முடியாமல் இப்போதைக்கு அமேசிங் ஸ்பைடர்மேன் த்ரீயும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அந்த அமேசிங் ஸ்பைடர்மேன் த்ரீல இதுதான் கதையாக இருக்கும் சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போடணும், அதை பார்க்கணும்னு நினச்சேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அதே நேரத்தில் ஸ்பைடர்மேன் ஃபோர்லேயும் நிறைய லீக்ஸ் வந்துருக்கு, பிளாட் லீக்ஸ். அது சுருக்கமாக சொன்னால் ரெண்டு விதமான பிளாட் லீக்ஸ் வந்துருக்கு. ஸ்பைடர்மேன் ஃபோருக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறவங்களுக்கு ரெண்டு விதமான ஐடியா இருக்கு இந்த படத்தை கூட்டு போறதுக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் ஐடியா படி மறுபடியுமே நம்ம ஸ்பைடர்வர்ஸை பார்க்க போறோம். ஆமாங்க, மூணு ஸ்பைடர்மேன் சேர போறாங்க, அது பத்தாதுன்னு சொல்லிட்டு வேணாமே வர போறாங்க. அது ஃபர்ஸ்ட் ஐடியா. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் ஸ்பைடர்வர்ஸே முடிஞ்சிருக்கு, ஸோ அதனால நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துட்டு கொஞ்சம் லேட்டாக ஸ்பைடர்வர்ஸ் பண்ணிப்போம். அதனால இப்போதைக்கு நம்ம ஸ்பைடர்மேனை வச்சு தனியான ராவான வழக்கம் போட இருக்க ஒரு ஸ்பைடர்மேன் படத்தை கொடுப்போம். ஸ்பைடர்மேன் வில்லனை ஃபைட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்பைடர்மேன் படம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஐடியா இருக்கு. இந்த ரெண்டு ஐடியாலேருந்து நிறைய பிளாட்லிக்ஸ் வந்துருக்கு. இதை ரெண்டத்தை பற்றியுமே பார்ப்போம். இந்த படத்தை ஸ்கிரிப்ட் எழுதுறவங்களுக்கே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை நம்ம எதை செலக்ட் பண்ணுறதுன்னு. சோனி தான் செலக்ட் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இந்த ரெண்டு பிளாட் லீக்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் வந்திருக்கு, என்னென்ன லீக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துருவோம். இந்த வீடியோல சேனலுக்கு புதுசு வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க, யூடியூப் நோட்டிபிகேஷன் செட்டிங்ஸ்ல போய் ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோ குழப்பலாம். இந்த ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம இந்த ஸ்பைடர்வர்ஸ் பிளாட் லீக்ஸே ஆரம்பிச்சிருவோமே. என்ன கேட்டீங்கன்னா, ஃபேன்ஸ் இது வந்து ரொம்ப தூள் கலப்பிடுவாங்கிறதா உண்மை இந்த படத்தையே. ஆனா இது ரொம்பவே கிரேசியா இருக்கு, அந்த அளவுக்கு கிரேசின்னு சொல்லலாம். ஸ்பைடர்மேன் நோவே ஹோமோட கிரேசியா இருக்கு. சரி அப்படி என்ன ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல மூணு ஸ்பைடர்மேன் வர போறாங்களா, அதாவது நம்ம பார்த்தோம்ல டோபி ஆண்ட்ரூ அதுக்கப்புறம் டாம், இவங்க மூணு பேருமே மறுபடியுமே இந்த படத்துல ரிட்டர்ன் கொடுக்க போறாங்களா. மூணு ஸ்பைடர்மேன் ஒன்று பார்த்தான்னு சொல்லிட்டு நம்ம டாமாடியோட வேணாமே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெளி இப்ப நீங்க உனத்தை கரெக்டா ஞாபகத்துல வச்சுக்கணும், அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் வரும்போது ஒவ்வொரு ஆளுக்குமே தனித்தனி படங்கள் வந்திருக்கும். அதே தனித்தனி படங்கள் அவங்க அப்பியரன்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஆண்ட்ரூ ஃபீல்டுக்கு அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 வந்திருக்கணும். டோபி மேகர் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் டாமாடியோட வேணாமுக்கு பார்ட் 3 வந்திருக்கணும். இதெல்லாம் நடந்த பிறகுதான் இந்த படம் நடக்குது. சோ அந்த படங்கள்ல என்னென்ன கதை சொல்லிருப்பாங்க லைட்டா சொல்றேன். அமேசிங் ஸ்பைடர்மேன் 3ல அவர் யூனிவர்ஸ்ல இருக்க வேணாம் கூட அவர் சண்டை போடலாம், இல்லாட்டி சாதாரண ஒரு சினிஸ்டர் 6 படமா கூட இருக்கலாம். அந்த சண்டையை அவர் யூனிவர்ஸ்ல நடந்த அவர் உலகத்துல நடந்த சண்டையை முடிச்சுதான் இங்க வராரு. இதுவே வேணாம் 3ல பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய சம்பவம் என்ன சொல்லலாம், அதுல ஸ்பைடர்மேன் விசேஸ் வேணாம் நடக்குது. அதாவது நம்ம ஸ்பைடர்மேன் 3ல பட்டம்ல புள்ளி மேகர்னா வந்ததுல அந்த மாதிரி வேணாம் சண்டை கிடையாது, ஹாமாடி விசேஸ் ஆண்ட்ரூ கேவில் அப்படிங்கிற ஒரு சண்டை. சோ டாமாடி கிட்ட இருக்க அந்த வேணாமும் ஆண்ட்ரூ கேவில் ஸ்பைடர்மேனும் சண்டை போடுற மாதிரி, அதுதான் வேணாம் 3 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிதான் பிளாட்லிக்ஸ் வந்திருக்கு. பட் அப்கோர்ஸ் கடைசியில எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க, வேணாம் நல்லவர் தான், நம்ம ஆண்ட்ரூ கேவில் நல்லவர் தான், சோ நல்லவங்க சேர்ந்துறாங்க. நம்ம ஆண்ட்ரூ கேவிலும் டோபி மேகர் டாம் ஹாலண்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காரு, மத்த ஸ்பைடர்மேன் இருக்காங்கன்னு. இதோட தான் இந்த படம் ஆரம்பிக்குது. இந்த ஈவெண்ட்ஸ் தான் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த படம் ஆரம்பிக்குது, ஸ்பைடர்மேன் 4 எம்சியூல. அது மட்டும் இல்லாம அந்த வேணாம் 3 இருக்குல்ல, அதோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல நல்ல காம்பாங்களா. எதுக்கு நல்ல காம்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்பைடர்மேன் 4ஓட மெயின் வில்லனே நல்லதானா, நிறைய பேர் நல்லதா யாருன்னு கேப்பீங்க. அதுக்கான ஒரு லிட்டில் ஆர்ஜினுமே கொடுப்போம். அது மட்டும் இல்லாம இந்த ஆர்ஜின் எம்சியூ டைம்ல என்னோட சூப்பராவே சிங்க் ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, சுருக்கமா ஒரு காடுங்க, எம்சியூனா தோன்றதுக்கு முன்னாலே அவர் இருக்காரு. சோ அவர் ஒரு இருளான இடத்துல இருக்காரு, அவருக்கு இருள்னா ரொம்ப பிடிக்கும், காட் ஆஃப் டார்க்னஸ் சொல்லலாம் இவர. அப்படி இருக்கும்போது செலஸ்டியல்ஸ் என்ன பண்றாங்க, இந்த இருளா இந்த யூனிவர்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் தராங்க. எப்படின்னா பூமியான உருவாக்குறாங்க, யூனிவர்ஸே கிரியேட் பண்ணிடுறாங்க செலஸ்டியல்ஸ் தான். சோ இதை பார்த்தா நல்லது கண்டிப்பா பிடிக்க போறது இல்ல, ஏன்னா டார்க்கா இருக்கிற இடத்துல லைட் கொண்டு வராங்கல்ல, காட் ஆஃப் டார்க்னஸ் இல்ல. சோ அதனால செலஸ்டியல்ஸ்னா இந்த யூனிவர்ஸுக்கு லைட்டை கொண்டு வர்றது நம்ம நல்லுக்கு பிடிக்காது. சோ அதனால ஸ்ட்ரெயிட்டா செலஸ்டியலோட சண்டைப்படுவாரு. இதுல ஒரு செலஸ்டியலோட தலையே வெட்டி தூக்கி அணிஞ்சிருப்பாரு, இல்ல எங்கயோ சிங்க் ஆற மாதிரி இருக்கா. அப்கோர்ஸ் அந்த செலஸ்டியல் தலை தான் நோவர் அப்படின்னு சொல்லிட்டு அழகா மூவிஸ்ல காமிக்கலாம். ஏன்னா நோவர் பின்னாடி என்ன ஆச்சுங்கிறத இது வரைக்கும் காமிக்கவே இல்லை, ஒரு செலஸ்டியல் தலைப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் கொண்டது அப்படிங்கறத சொல்லவே இல்லை, நிறைய பேர் ஓடின்னு சொல்லுவீங்க, பட் மேபி நல்லா கூட இருக்கலாம். அப்படி கொண்டாலுமே செலஸ்டியல்ஸ்னா ஈஸியா கொல்ல முடியாது, தொக்கடிக்க முடியாது. அதனாலதான் அவர் சிம்பியாட்டனை உருவாக்க ஆரம்பிப்பாரு. நம்ம பாக்குற எல்லா சிம்பியாட்டும் உருவாக்குனது இவர் தான். சிம்பியாட்ல சூட் கூட போட்டிருப்பாரு, அதுக்கப்புறம் பிளாக் ஸ்வாட்ங்கிற ஒன்றத்தை உருவாக்கியிருப்பாரு, அதுவுமே சிம்பியாட் தான். அதுவுமே செம்ம பவர்ஃபுல்லான கத்தி. இந்த மாதிரி ஒரு இடத்துல சண்டை போட்டு இருக்கும்போது அதிகமா அடி வாங்கினால அந்த கத்தி அங்கேயே போட்டு வந்துருவாரு. அங்கேயே போட்டு வந்த கத்தியை யார் எடுப்பானா, இப்பதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட், கோர் த காட் பிச்சர். இது கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கோர் த காட் பிச்சர் இந்த பிளாக் ஸ்வாட எடுத்து இதே ஒரு மிகப்பெரிய வெப்பனா யூஸ் பண்ணி ஒரு ஆசையை நிறைவேற்றிப்பாரு, அதாவது ஒவ்வொரு கடவுளா தேடி தேடி கொள்ளுவாரு. தோல் அவன் தண்டதா கோர் பிச்சர் வர போறாரு, அவர்கிட்ட இந்த ஸ்வாடும் கண்டிப்பா இருக்க தான் போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா கண்டிப்பா நல்ல பத்தி தோர் லெவன் தண்டர்ல சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன் 4க்கு அவங்க டீஸ் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஸ்பைடர்மேன் நோ ஹோம்ல தோர் லெவன் தண்டருக்கு ஒரு டீஸ் கொடுத்தாங்க, நியூஸ் சேனல்ல நியூஸ் வர மாதிரி, அஸ்கார்ட பத்தி வர மாதிரி தோர் லெவன் தண்டர்ல தோர் ஸ்பைடர்மேன் 4க்கு டீஸ் கொடுக்கலாம். இவ்வளவு
பயங்கரமானவர் தான் இந்த நல். புக்ல தோர் இவரை கொண்டு இருக்காரு, கண்டிப்பா மூவில ஸ்பைடர்மேன்ல யாராச்சும் ஒத்துதான் கொள்ற மாதிரி காம்பாங்க. இவருக்கும் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு என்னடா பாக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோய் ஹோம்ல வெனம் அவரோட சின்ன பாகத்தை இங்க விட்டு போயிருப்பாருல்ல, நம்ம டாம்லான் ஸ்பைடர்மேனோட சேர்ந்துருது. சேர்ந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே என்ன ஒரு பிரச்சனை நடந்து நல்ல பூமிக்கு கூப்பிட்டுருது. நல் என்ன பண்ணுவாருன்னா, வெளிச்சமா இருக்கா இருளாக்கணும், அப்படின்னா பூமி எவ்வளவு பிரகாசமா இருக்கு அதை இருளாக்கணும் சொல்லிட்டு வருவாரு. வரத்துக்கு கால் பண்ணி விட்டுரும். நம்ம டாம்லான் ஸ்பைடர்மேனுக்கு தெரியுது இந்த மாதிரி சிம்பியர்ஸ் தான் இருக்கு, சிம்பியத்துக்கு ஒரு கடவுள் இருக்கு, அவன் தான் நல்ல, அவன் தான் நம்ம உலகத்தை அழிக்க போறான், வர போறான் அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் அவருக்கு இன்னொருமே ஞாபகம் வருது என்னன்னு பாத்தீங்கன்னா, டோபி மேகர் சொல்லிருப்பாரு ஸ்பைடர்மேன் நோய் ஹோம்ல ஒரு ஏலியன் கூட சண்டை போட்டிருக்கேன், அது கருப்பா பிசு பிசுங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிருப்பாருல, அது ஞாபகத்துக்கு வருது. அப்ப டோபி மேகர் ஸ்பைடர்மேன் வேணாம் கூட சண்டை போட்டிருக்காருங்கிறது கூட அவருக்கு தெரியுது. அதனால அவர் என்ன பண்றாரு, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை மீட் பண்றாராம். இது நடக்குமான்னு தெரியல, பட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை மீட் பண்றாராம். மறுபடியும் டோபி அண்ட் ஆண்ட்ரூ இங்க கொண்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாராம். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் மனசுல மல்டிவர்ஸ் டிராவல் பண்றது எப்படின்னா கத்துருப்பாரு கண்டிப்பா. அதை வச்சுட்டு டோபி அண்ட் ஆண்ட்ரூவா கூப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம ஆண்ட்ரூ கிஃபெல்ட் உங்க சைடுல நமக்கு ஒரு ஆள் வேணும் சொல்லிட்டு வெனாம கூப்பிட சொல்றாரு, அதாவது நம்ம டாம் அடி வெனம் தான். இந்த வெனாம கிரியேட் பண்ணது கூட நல் தான், பட் அந்த வெனாம் நல்ல வெனாம், அதுக்கு ஹைவ் மைண்ட் கூட இருக்கு, சோ அதுல எக்கச்சக்க நாலேஜ் இருக்கு. சோ அதனால உங்க நாலு பேருமே டீம் அப் ஆகி நல்ல எடுத்து சண்டை போற மாதிரி காமிக்க போறாங்களாம். அதுக்கப்புறம் நல்ல எப்படி டிஃபீட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் மத்த கதையா இருக்க போது. சோ இது ஃபுல் கதையுமே கண்டிப்பா கிடையாது, பார்ட் பார்ட்டா எடுத்து நான் சொல்லியிருக்கேன். பாயிண்ட்ஸ் ஒன்லி, மெயின் பாயிண்ட்ஸ் ஒன்லி தான் சொல்லியிருக்கேன். மத்தபடி ஃபுல் கதையா இந்த வீடியோக்குள்ள சொல்லிட முடியாது. நோ வே ஹோமோட பெரிய ஸ்டோரியா இருக்கு இது. மட்டும் இல்லாம இதுதான் ஐடியா நம்பர் ஒன் உங்களுக்கு இருக்கிறது இந்த படத்தை கொடுக்கலான்னு. பட் ஐடியா நம்பர் டூன்னு வேற இன்னொன்னு இருக்கு. என்ன சொன்னா, அது ஒரு சாதாரண டிபிக்கல் ஸ்பைடர்மேன் படம் மாதிரி. சோ அதுபடி என்ன நடக்குதுன்னா, ஸ்பைடர்மேன் அதாவது நம்ம டாம்லன் ஸ்பைடர்மேன் டேடெவிலோட டீம் அப் பண்றாரு. சோ டேடெவிலோட டீம் அப் பண்றாருனா கண்டிப்பா எடுத்து நிக்க போறது கிங் பின் தான். கிங் பின் இப்போதைக்கு எம்சியில வந்தாச்சு, தவற மாதிரி காமிச்சிருக்காங்க, பட் மறுபடியுமே திருப்பி உயிரோட கொண்டு வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம சில ஐடியாஸும் இருக்கா, கிங் பின்னா நல்லா பெருசா பயங்கரமா காமிக்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி பெருசா பயங்கரமான கிங் பின்னோட இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி காமிப்பாங்களா. இது மெயின் பிளான் உள்ள நிறைய சப்ளாட் இருக்கும். அது மட்டும் இல்லாம எம்சியில இப்போதைக்கு ஒரு வெனமோட சின்ன பங்கு சுத்தி தானே இருக்கு, அதுவுமே இந்த படத்துல ஸ்பைடரோட இணையற மாதிரி காமிப்பாங்களா, அதுவுமே தரமா இருக்கும். இதுதான் அந்த ரெண்டாவது ஐடியாவோட லைட்டான பிளாட் அப்படின்னு சொல்லிடலாம். சோ இப்ப நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரும், இதுல எது நடக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு, இதுல என்ன சூப்பரா இருக்கும் அப்படிங்கறது டவுட் வரும். என்ன கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐடியா தான் சூப்பரா இருக்கும், ஏன்னா அதுல ஸ்பைடர்வர்ஸை இன்வைட் பண்ண போறாங்க. ஸ்பைடர்மேன் நோயிலும் ஸ்பைடர்மேன்ஸ் ஒன்னா சேர்ந்திருப்பாங்க, அதுவுமே கிட்டத்தட்ட லைட்டா ஸ்பைடர்வர்ஸ் தான். பட் இது ஒரு ஸ்பைடர்வர்ஸ் படங்கிறத கடைசி வரைக்கும் சொல்லி இருக்க மாட்டாங்க. இது ஒரு மல்டிவர்ஸ் படம், நிறைய வில்லன்ஸ் எல்லாம் வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. பட் ஸ்பைடர்வர்ஸ் படங்கிறத சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். ஒரு ஒரு வாரம் முன்னாடி தான் ஒரு மிகப்பெரிய இப்போதைக்கு இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க்னா போயிட்டு இருக்கு. ஸோ படத்தை ஆரம்பிக்கும் போது, இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்னா ஆரம்பிக்கும் போது ரெண்டு விதமான ஐடியா வழக்கம் போல இருக்கும். படத்தை இப்படி கொண்டிருப்பலாம் இல்லாட்டி அப்படி கொண்டிருப்பலான்னு ரெண்டு விதமான ஐடியா இருக்கும். இதை நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஐடியாவா இருக்குது இந்த ஸ்பைடர்ஸ் டாபிக். செகண்ட் ஐடியாவா இருக்குது அந்த கிங் பின் அடுத்து. இதுல சோன் செலக்ட் பண்றது தான் கடைசியா படம் எடுக்கப்படும். சோனி இப்போதைக்கு எதுல ரொம்ப இதா இருக்காங்கன்னா, அதாவது ஆர்வமா இருக்காங்கன்னா, அப்கோர்ஸ் ஸ்பைடர்ஸ்ல தான் ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் 1.5 பில்லியனுக்கு மேல போயிட்டு இருக்கு, 2 பில்லியன் கூட அடிச்சிடும். ஸோ இந்த அளவுக்கு மிகப்பெரிய லாபம்னா கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம், உங்களுக்கே தெரியும். அவ்வளவு பெரிய லாபத்தையே வெறும் 200 மில்லியன்ல சம்பாதிச்சிருக்காங்க சோனி. அப்படி இருக்கும்போது அவங்க அடுத்த படத்தையும் இந்த அளவுக்கு கொடுக்கதானா பாப்பாங்க, இல்லாட்டி மேபி இந்த படம் வராம இருக்கலாம், அதாவது பார்ட் 4ல வராம இருக்கலாம், பார்ட் 5ல வரலாம், ஸ்பைடர்மேன் பார்ட் 5ல வரலாம். இது கண்டிப்பா ஏதோ ஒரு படத்துல இந்த ஸ்டோரி லைன் வரதான் போது, அதை நல்லா வச்சுக்கோங்க. ஸ்பைடர்மேன் 4ல விளையாட்டி ஏதாச்சும் ஒரு படத்துல இந்த ஸ்டோரி லைன் வரதான் போது, மேபி ஸ்பைடர்வர்ஸ்க்கு தனியா ஒரு படம் கூட கொடுக்கலாம், யாருக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஐடியா 2, அதாவது ஸ்பைடர்மேன் டேட் டெவில் டீம் அப் பண்றாங்க, அந்த ஸ்டோரி லைனுக்கு எவ்வளவு சான்சஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி சான்சஸ் இதுக்கு தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லுங்க.
இப்போதான் ஸ்பைடர்மேன் நோ ஹோமே முடிஞ்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை காமிச்சு முடிச்சிருக்காங்க. ஸ்பைடர்மேன் நோ ஹோம் வந்ததுனால கண்டிப்பா எல்லாருமே ஸ்பைடர்மேனுக்குன்னு தனியா படம் கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது அமேசிங் ஸ்பைடர்மேன் அந்த மாதிரி படங்கள். ஸோ அந்த படங்கள்னா ஃபேன்ஸ் கேட்கறத கொடுத்துதான் ஆகணும். அப்படி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அதுக்கும் டைம் கொஞ்சம் அதிகமாகவே இழுக்கும், 2 வருஷமாச்சும் இழுக்கும். சோனி அவங்களோட ஷெடியூல் படி இந்த படத்தை, அதாவது இந்த ஸ்பைடர்மேன் 4 எப்போ ரிலீஸ் பண்ணணும்னா 2023ல், 2023ல ரிலீஸ் பண்ணணும். ஒரு வருஷம் கழிச்சு 2024 ரிலீஸ் பண்ணணும். ஸோ இந்த 2 வருஷத்துல ரிலீஸ் பண்ணணும். இந்த 2 வருஷத்துக்குள்ள தான் ரிலீஸ் பண்ணியே ஆகணும். சோனியோட ஷெடியூல் அதுக்குள்ள அந்த வேணாம் 3 அமேசிங் ஸ்பைடர்மேன் 3னா வந்திருக்காது. அந்த படங்கள்லாம் வராம அந்த ஸ்டோரியா சொல்லாம நான் சொன்ன ஸ்பைடர் வெர்ஸ் ஸ்டோரியை சொல்ல முடியாது. ஒரு படத்துல காமிச்சாங்கன்னா ஹைப்பே இல்லாம திடுதுப்புன்னு ஒரு படத்துல வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கும். அதான் சொல்றேன். அதனால கடைசியா நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஐடியா 2 அதாவது கிங் பின்னும் டேட் டெவில் பழமணி இவங்க 3 பேருக்குள்ள நடக்கிற கதை, இது வாரத்துக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அடுத்த படத்துல இந்த படம் முடிஞ்சது, அதுக்கும் அடுத்த படத்துல ஸ்பைடர்மேன் பார்ட் 5 நான் சொன்ன இந்த நல்ல ஸ்டோரி வரலாம், நல்ல தான் மெயின் வில்லன் மூணு ஸ்பைடர்மேனும் எதிர்த்து நிக்க போறதும் எக்கச்சக்கமான சிம்பியாட்ஸ் நல்லையே எடுத்து நிக்க போறாங்க. நேரத்துல மூணு ஸ்பைடர்மேனுக்கு ஆதரவாகவும் ஒரு சிம்பியாட் இருக்கு. ஆடி இந்த ஸ்டோரி தான் கண்டிப்பா நடக்கும், பட் பார்ட் 4 நடக்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. வெயிட் பண்ணுவோம், அடுத்த மிகப்பெரிய லீக் எப்போ வருதோ அதை வச்சு நான் அப்படி சொல்றேன், எதுவும் வரும் எது வராது. சரி, அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதுல முக்கியமான டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எம்ஜே வருவாங்களா அப்படிங்கிற டவுட் தான். ஏன்னா ஒரு கான்க்ளூஷன் மாதிரி முடிச்சுட்டாங்க, இதுல தான் எண்டு எம்ஜேக்கு அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டாங்க ஸ்பைடர்மேன் கூட. பட் ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்கறது எம்ஜே திருப்பி கொண்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ எம்ஜே திருப்பிட்டு வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா அது மிக மிக பெரிய டவுட்னு தான் சொல்லுவேன். டாம் லான் ஸ்பைடர்மேன் எம்ஜேக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறுபடியும் அவர் ஆபத்துக்கு போயிடுவான்னு சொல்லி தான் விட்டுட்டு வந்திருப்பாங்க எதையுமே சொல்லாம கஃபேலயே. அப்படி இருக்கும்போது திருப்பிட்டு போய் உங்ககிட்ட இல்ல உண்மையும் சொன்னா மறுபடியும் எம்ஜேவை ஆபத்துல மாட்டி விடுற மாதிரி ஆயிடும். அந்த தப்ப கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு டாம் லான் ஸ்பைடர்மேன் பண்ண மாட்டான்னு தான் நினைக்கிறேன். சின்ன கேமியாவும் வரலாம். டாம் லான் ஸ்பைடர்மேன் சும்மா அவங்கள பாக்குற மாதிரி வரலாம். இல்லாட்டி என்னதான் ரெண்டு பேரும் ஒன்னா லட்டி கூட நம்ம டாம் லான் ஸ்பைடர்மேன் எப்போதுமே அவங்கள கவனிக்கிற மாதிரியும் வரலாம். படம் வந்ததான் தெரியும். அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேனுக்கு வேற யாருதான் லவ் இன்ட்ரெஸ்டா இருப்பான்னு சொல்லி நிறைய பேர் கேப்பீங்க. அதுக்குமே ஒரு ஆன்சர் இருக்கு, அதுதான் பிளாக் கேட். சோ பிளாக் கேட்டுக்குமே நிறைய சூப்பர் பவர்ஸ் தான் இருக்கு. அவங்கள அவ்வளவு சீக்கிரமா ஒரு பிரச்சனையை அண்டாது, அப்படியே வந்துதானும் அவங்க அந்த பிரச்சனையில இருந்து எப்படியாச்சும் சண்டை போட்டு தப்பிச்சு வந்துருவாங்க. பிளாக் கேட்டை அடுத்த படத்துல காமிக்கலாம், அதுக்குமே சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்குங்கிறத உண்மை. பட் எது எப்படியோ இந்த ரெண்டு ஐடியால ஏதோ ஒரு ஐடியா தான் வரப்போது படமா. நீங்களே சொல்லுங்க எந்த ஸ்டோரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறது. ஸ்பைடர்வர்ஸ் தான் கண்டிப்பா எல்லாரும் சொல்லுவீங்க, பட் சில பேருக்கு அந்த டேர் டெவில் ஸ்டோரி எனக்கு கூட பிடிச்சிருக்கும். கீழே கமெண்ட் பண்ணுங்க எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கறத. சேனலுக்கு புதுசாக வந்தாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதான் சொல்றேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க. ஸ்பைடர்மேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப சீக்கிரமாக ஷேர் பண்ணிடுங்க. சீ நெக்ஸ்ட் வீடியோ. சனிங்க, பை பை.